என்னை வேணுமே பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் விட்டால இஷ்டம் பாம்பா. திருக்க அதை எடு. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா. அதுக்கு முன்னாடி போங்க. ரைட்லோட ஃபைல் எடுத்துட்டு வா. ஆ. ஒரே மாதிரி இருக்கு, ஆனா மேட்ச் ஆற மாதிரி தெரியலையே. அடுத்து நம்ம ரைட்டர் பூபாலன் ஸ்பாட்டுக்கு போனால் எதாவது ஐடியா கிடைக்குங்க. சொக்குக்கு ஒரு போனை போடு. அண்ணா ஸ்பீக்கர்ல போட்டுக்கண்ண. ஹலோ சொக்கு, நான் எவ்வி லெவலன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுமே, கிடைக்குமா? ஆமா, உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்கு? அஞ்சு வருஷம் இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் சுந்தரோட எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்க? சுமார் ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு சார். அப்படியா? ஆமா. ஆமா, அவர் ஆள் எப்படி? ஆள் எப்படின்னா எல்லாம் கேட்குறீங்க.
அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்க, பேசிக்கலாம். சார், 10 நிமிஷத்தில் கண்டெய்னர் கிளம்பிடும் சார். 3 ஹவர்ஸில் ஹார்பர் ரீச் ஆகிடும் சார். ஓகே சார். ஆமாம் சார், அங்கே தான் சார் டெலிவரி. சார் எப்பவுமே கேட்டுதான் உள்ள வருவீங்களா? ஆமா சார், நான் தினமும் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டியை கேட்டுதான் உள்ள போவேன். யோ, என்னையா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ கண்ணகி. அப்போ சார் கோவலனோ? ஆமா. மாதவி உண்டா இல்லையா? மாதவி இல்லாத கோவலன். இந்த தொப்பையை பார்த்தாலே தெரியுதியா? வா, உள்ள போலாம். நல்ல வேலை நம்பிட்டாரு. இந்த வந்துட்டேன் சார். என்னடா அது, மலைப்பாம்பு சுத்தனமா சுத்திட்டு இருக்கு இந்த படிக்கட்டு. நம்ம இன்ஸ்பெக்டர் சுந்தரையே மிஞ்சிடுவான் போல தெரியுது. ரைட்டு தான், நம்ம டிபார்ட்மெண்ட்டாலே இப்படி தான் இருப்பாங்க. சத்தியமாக மாத சம்பளத்தில் இவ்வளோ வாங்கவே முடியாதா? நம்ம 100-200 வாங்கினா இவன் லட்சக்கணக்கில் வாங்குவான் போல. மிஸ்டர் கோவலன், இதெல்லாம் நேர்மையாக சம்பாதிச்சு. தப்பாக நினைச்சா சார்? தெரியும், தெரிஞ்சிருச்சா? போங்க, போய் உட்காருங்க. சரி, இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கு. பா, என்ன வீடுறா. ரசிச்சு ரசிச்சு கட்டிருக்கான்டா. சூப்பர். வாங்க சார். சரியான சார். எடுத்துருவோமா? வேண்டாமா? யோ, என்னையா மரத்தடியில் நின்று சாராயம் குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன். 80 கிட்ஸ்னாலே மரத்தில் நின்று சாராயம் குடிச்சவங்க தானே சார். அதுக்கு அப்புறம் தானே இந்த பீர் பிராந்தி எல்லாம் வரலாறு முக்கிய சார். வாயை திறந்து பொறுமையாக குடிக்கலாம்ல. ஆமாம், செத்து போன உன் இன்ஸ்பெக்டர் எப்படியா? எல்லா கேஸையும் ரூல்ஸ் படி விசாரிப்பாரா? ரூல்ஸ் படி இல்லை, அன்ரூல்ஸ் படி இல்லை. கடகுக்கு 4 கேஸு, மித்த கேஸுக்கெல்லாம் காசு. பேராசை பிடிச்ச கவர்மெண்ட் சார். அவ்வளோ சொல்லாதீங்க, ரொம்ப தங்கமான மனுஷன். எவ்வளோதான் கட்டிக்கு போட்டாலும் பாட் பாட்டாக பிரித்து கொடுக்குறதுல பாரி வளரில் மிஞ்சிடுவார்யா. அவ்வளோ நல்ல மனுஷன். இதா இப்போ கூட செம மேட்ரு சிக்கிச்சு, ஆனால் பொசுக்கிட்டு போயிட்டாரன். இதோ செத்து போறானே நல்லவன் பூபாலன். அதான் யார் ரைட்டர் பூபாலன். அவன் மூலியமாக ஏதோ பெரிய அசைன்மெண்ட் வரதான் சொல்லியிருந்தாரு. அது மூலியமாக எல்லாத்தையும் நல்லதாக நடத்திடலான்னு பார்த்தாரு. ஆனா எவன் கண்ணு போட்டுச்சோ சோழி பிடிச்சி போச்சு. கொஞ்சம் ஊத்திக்கிறேன் சார். அது கொஞ்சம் கிட்ட வாங்கல. இங்க நீ நானும் மட்டும்தான் இருக்கோம், சொல்லு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த பூபாலா இருக்கானே எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ஆசிரம் மூலியமா அடிக்கடி அவனுக்கு பணம் வருது. ஏன் நானே 2-3 தடவை அவன் சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தா பாத்துக்கங்களேன். ஆனா இந்த தடவை கோடிக்கணக்கில் பேசிக்கிட்டாக்கு. இதுக்கு மேல நான் வளர மாட்டேன். போயிட்டா படவும் போச்சு. இந்த வீட்டை கட்டுறேன். நீ வாச சம்பளத்துல தான் அப்படி கட்ட முடியாது. நீ உச்சி குத்தா நீ என்ன சொன்னாலும் நீ யார்ட்டே போட்டுதான் கட்டி.
என்ன டிசைனும் அவர் மட்டும் போகட்டிதான் காப்பியை கொடுத்து போதபூர்வம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ முடியாது முடியாது, இதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன முயற்சி தான். பேஸ் பேஸ் என்ன எவ்வி எலவெலவன் சார், ரொம்ப கடுப்பில் இருக்கீங்க போல. காலையில் உங்கள் நியூஸ் தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. நீ வேற வெறுப்பேத்தாத நந்தினி, ஒரு கேஸ் ஓவர் நைட்டில் முடியணும்னா கொலை பண்ணவனே வந்து தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கணும், அப்போ முடியும். ஆமாம், அந்த மூணு பேரோட அட்டாப்ஸ் ரிப்போர்ட் என்னாச்சு? உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டரோட டீட்டெயில்ஸை கொண்டு வர சொல்கிறேன். ஆ, அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரோட மெட்டீரியல்ஸ் ஆக்சசரிஸ்லாம் கொண்டு வாங்க, சப்மிட் பண்ணணும். ஆமாம், அது என்ன மேக்கப் மேனுவல், டாக்டர் வருமானம் பத்தல என்ன பியூட்டி பார்லர் வைக்க போறியா? இல்லைப்பா, வீட்டில் எந்த வேலை பண்ணாலும் செட் ஆகவே மாட்டேங்குது. அதான் இந்த பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பேஸ் பண்ணி ஒரு மெடிசன் பிளான் இருக்குது, அதுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் எழுத தான் படிச்சுட்டு இருக்கேன். அடி பாவி, இந்த சின்ன மூளைக்கில் இன்னும் எத்தனை புத்தகத்தை தான் ஏற்ற போகிறேன்னு தெரியல. ஆமாம், அந்த கேஸ் தான். ஆ, நந்தினி, ஸ்டே பேக், ஸ்டே பேக். அவனை பாரு, பிளட் அதிகமாக லாஸ் ஆகுது. Thank you.
வெயிட். வலி அதிகமா இருந்ததால செடேட்டிவ் கொடுத்திருக்கேன். புல்லட் வலி எடுத்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புல்லட் எலும்புல ஹெவியா பிளேஸ் ஆயிருக்கு. என்ன ஹெவி இதெல்லாம்? யாரவன் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஹெவி, உன்னை சுத்தி என்னதான் நடக்குது? எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சென்னை அரசு தலைமை மருத்துவமனைக்கு விசாரணைக்காக வந்த சிபிஐ எவ்வி இளவளவன் மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட முயற்சி செய்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய எவ்வி இளவளவன் சினிமா பட பாணியில் மர்ம நபரை துரத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. எவனையும் மதிக்கிறது கிடையாது, கேட்டால் திமுறை பேசிட்டு போக வேண்டியது. இப்போ என்னன்னா எவனை சுட்டுட்டானு அவனை துரத்தி தெரியுற. இங்கே பாரு அவன் லட்சணத்தை. சார், இன்ஸ்பெக்டர் சுந்தரோட மர்டர் ப்ரீ பிளான்ட் ஒன் சார். கேஸ் முடிக்க வக்கில்லாத ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வழக்கம் போல வசனம் பேசுற மாதிரி பேசாம நீங்க எடுத்த மூமெண்ட்டை சொல்லுங்க. ஏவி, ஒரு இன்ஸ்பெக்டரை மர்டர் பண்ற அக்யூஸ்ட் பிளான் பண்ணி தான் பண்ணுவான், பின்ன போற பக்கல பண்ணுவான். மிஸ்டர் மோகன்தாஸ், will you please shut yourself? ஏவி, கொஞ்சம் டீசன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. பின்ன என்ன சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி நான் டெபியூட் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அக்யூஸ்ட கிராஸ் க்வெஸ்சன் பண்ண மாதிரி எல்லாரும் என்ன கிராஸ் க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ல தான் அக்யூஸ்ட் தாக்குனாங்கிறதுக்கான சிம்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரோட பாடியில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட் மர்டர், ரைட்டர் பூபாலன் மர்டர், இன்ஸ்பெக்டர் சுந்தரோட மர்டர், இது மூணுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். இந்த கொலையெல்லாம் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான். இன்டைரக்டா ஏதோ மெசேஜ் சொல்ல வரான்னு கிளியரா தெரியுது. ஐ திங்க் தெர் இஸ் அ செப்பரேட் டீம் ஒர்க்கிங் பிஹைண்ட் ஹிம் சார். அந்த ரெஸ்டாரண்ட் மர்டர் விக்டிமோட போட்டோகிராஃபை எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அனுப்ப சொல்லியிருக்கேன் சார். அந்த விக்டிம் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சா நம்ம அந்த கொலகாரனை நெருங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். கடைசியில் அவன் என்னைய கொல்லத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆப்வியஸ்லி ஃபார் தட் ரீசன் ஐ வுட் ரீச் ஹிம் சூன் சார். வேற ஏதாவது கேட்கணுமா?